வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம துணிவு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஒரு ஃபேமஸான பேங்க்ல தல அஜித் அண்ட் கேங் வந்து கொள்ளையடிக்க வராங்க. அவங்க ஏன் எதுக்கு இது பண்றாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. தல அஜித் இந்த படத்துல ஒரு ஒன் மேன் ஆர்மியா கலக்கிருக்காரு. மங்காத்தா படத்துக்கு அப்புறம் தான் இந்த படத்துல அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இறங்கி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்துல அவர் பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட். படத்துல நிறைய கேரக்டர்ஸ் வராங்க, பட் பட்டிமன்ற பேச்சாளர் மோகன சுந்தரம் அவர் கேரக்டர் தவிர மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவா நம்ம மனசுல நிக்கல. டைரக்டர் எச் வினோத் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போர் அடிக்காம எடுத்துட்டு போயிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல அவர் டைரக்டர் சங்கரா மாதிரி ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காரு. ஜிப்ரானோட மியூசிக் நல்லா இருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருந்திருக்கலாமா அப்படின்னு தோணுது. படத்துல ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் சூப்பராவே இருக்கு. சில பல வெப்பன்ஸ் AK-47 யூஸ் பண்ணாலும் ஹீரோக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்கா தான் இருக்கு. AK-47 AK அஜித் குமார் ஒருவேளை அதனாலதான் இருக்குமோ இருக்குமோ வினோத் த்ரூ அவுட்டா ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப விறுவிறுப்பா எடுத்துட்டு போயிருக்காரு. பட் பிளாஷ்பேக் சீன்ஸ் வந்தாலும் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் அப்படின்னு தோணுது. இந்த படத்துல ஒரு பேங்க் ஸ்கேம் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் லைட்டா பயம் வரதான் செய்யுது. அப்பாவி மக்கள்னாலே எழுச்ச வாய்ந்தான் நினைச்சிட்டு இருக்காங்க போல சில பேங்க்குங்கலாம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே பெருசா இருக்கு, அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித் ரசிகர்களுக்கு ஒரு குட் ரிஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் நல்ல ட்ரீட்டாகவும் இருக்கும். ஆக்ஷன் விரும்புறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அங்கங்க சில லாஜிக் மிஸ்டேக்ஸ்கள் இருந்தாலும் நார்மல் ஆடியன்ஸ்க்கு இது ஒரு கண்டிப்பா ஒரு அபோவ் அவரேஜ் படமா இருக்கும். இந்த படத்தை நீங்க தாராளமா துணிவோட பார்க்கலாம். கடைசியா ஒன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன், ரெண்டு பெரிய ஹீரோஸோட படம் வந்தா அவங்களோட ஃபேன்ஸ் நேரடியா அடிச்சுக்கிறாங்க, சோஷியல் மீடியாலையும் அடிச்சுக்கிறாங்க. படம் நடிச்ச ஆக்டர்ஸ் அவங்க நடிச்சதுக்கு சம்பளம் வாங்கிக்கிட்டு அவங்க ஃபேமிலியோட ஹாப்பியா தான் இருக்காங்க. பட் நம்ம தான் என்டர்டைன்மெண்ட்டா எடுத்துக்காம ரொம்ப சீரியஸாவே எடுத்துக்கிறோம். இனிமேலாவது நமக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ்க்காக சண்டை போடாம லைஃப்ல தேவையுள்ள விஷயத்துக்கு குரல் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஒரு நடிகருக்கு ரசிகனா இருங்க, ஆனா வெறியனா மாறாதீங்க.